வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு புத்திசாலி குழந்தையை பெற கர்ப்பகாலத்தில் செய்ய வேண்டிய எளிய குறிப்புகள். கேளுங்க கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரொலி, நான் உங்கள் ஸ்ரீநாத். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்ப்பகாலத்தில் தாய் என்னென்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து தான் உள்ளே இருக்கிற குழந்தையும் கற்றுக்கும், சரிங்களா? ஸோ அப்படி என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம செய்யணும், அதை பார்த்து குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் தான் இங்கே நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? முதலாவதாக பார்க்க போனால், கர்ப்பகாலத்தில் வந்து நிறையா புக்ஸ் வந்து படிங்க, சரிங்களா? மொபைலில் புக்ஸ் டவுன்லோட் பண்ணி படிக்காமல் நீங்கள் ஒரு புக்காக வாங்கி அதை படிக்க தொடங்குங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படி படிக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி அந்த புக்கை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறீங்களோ, ஸோ ஒரு நியூஸ் பேப்பரே ஆகட்டும், நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்கிறீங்களோ, ஸோ உங்களோட குழந்தையும் அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு நீங்கள் என்ன படிக்கிறீங்கன்னு அப்சர்வ் பண்ணாது குழந்தை. நீங்கள் என்ன பழக்கத்தை வந்து கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் அந்த குழந்தை அப்சர்வ் பண்ணும். ஸோ வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிவிட்டியை வந்து அந்த குழந்தை வந்து நோட் பண்ணும். ஸோ வந்து தன்னோட அம்மா மாதிரி அந்த குழந்தையும் வந்து ஆக்டிவிட்டியாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனாக வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை பழக ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ உள்ளே இருக்கிற வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்கிறதையே கேட்காத குழந்தை உள்ளே இருக்கும்போது கேட்குமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம், கண்டிப்பாக அது வந்து கேட்குங்க. வெளியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்கிறது அவங்களுக்கு கேட்கும், பட் அவங்க வந்து ரிப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு நமக்கு தெரியலை, நம்மக்கிட்ட பதில் சொல்லலை அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்களுக்கு தெரியலைன்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை நம்ம சொல்லிடணும், கண்டிப்பாக அந்த குழந்தைங்க புரிஞ்சுப்பாங்க, சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிங்க. ஸோ வந்து ரொம்ப ஓவர் கான்சன்ட்ரேஷன், அதாவது கண்ணை உருட்டி மண்டையை அந்த மாதிரிலாம் பண்ணி படிக்காதீங்க, சிம்பிளாக நீட்டாக ஒரு மெதுவாக படிங்க, சரிங்களா? கான்சன்ட்ரேஷனாக படிங்க, மெதுவாக படிங்க. ஸோ வந்து அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து அந்த குழந்தை வந்து உங்கள்கிட்ட இருந்து நோட் பண்ணி அதை ஒரு பழக்க வழக்கமாக வந்து அந்த குழந்தை கற்று வச்சுக்கும், சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்லா சாப்பிடுங்க. இந்த மாதிரி கர்ப்ப காலத்தில் வந்துட்டு நிறையா சாப்பிட்டா குழந்தைக்கு முட்டும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ வந்துட்டு நிறையான்னா நிறைய சாப்பிட்றாதீங்க, அளவு சாப்பாடு எப்போவுமே வந்து அளவாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சரிங்களா? சாப்பிடாமல் இருக்குது, டைமுக்கு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க, சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் அந்த டைமுக்கு வந்து கரெக்டாக சாப்பிடும்போது தான் அந்த குழந்தைய வந்து ஸோ வந்து ஃபுட்டு எப்படி எடுத்துக்கணும், இந்த டைமில் தான் வந்து இப்படி ஒரு இந்த ஒரு பேரலலில் தான் எடுத்துக்கணும், 9 மணிக்கு எடுத்து 12 மணிக்கு எடுத்துக்கிறோம், 12 மணிக்கு எடுத்து மறுபடியும் நைட் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அந்த கேப் இருக்குதுங்களா, அந்த கேப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும் உங்களுக்கே தெரியாமல், சரிங்களா? ஸோ வந்துட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்துட்டு பழக ஈஸியாக வந்து பழக ஆரம்பிக்கும். இது வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில டைம் வந்து குழந்தை சாப்பிட சொல்லியும் நம்ம வந்து நம்ம ஊட்டியும் அந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்கிற காரணம் தான், நம்ம வந்து ஒழுங்காக இல்லாமல் இருந்திருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருந்தோம் அப்படின்னா நமக்கு பிறக்க போகிற குழந்தையும் பார்த்திங்கன்னா ஒழுங்காக இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மகிட்ட இருந்து திருத்தி கொண்டு வாங்க, சரிங்களா? நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் மாதிரி காட்டியிருக்கும், சரிங்களா? அந்த எக்ஸசைஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம், சப்போஸ் உங்களால் முடியல, இதில் இருக்கிறது எல்லாமே பண்ண முடியலன்னா ஜஸ்ட் 1வது பண்ணுங்கள், ஏதாவது ஒரு இல்லாட்டி மூச்சு பயிற்சி மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? ரொம்ப ஹார்டாக மூச்சு எடுத்து விடாதீங்க, மெடிடேஷன் மாதிரி மெதுவாக வந்து ரொம்ப மூச்சு இழுத்து ரொம்ப விட வேண்டாம். லைட்டாக நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருக்கிற ஒரு பிளேஸில் வந்துட்டு நீ உங்களோட மூச்சு காற்ற நீங்கள் உணருங்க, அதுவே போதுமானது. அதாவது இங்கே ஸ்க்ரீனில் தெரியல எந்த எக்ஸசைஸும் வந்து உங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த முறையை வந்து கையாளலாம். அதாவது சைலண்ட்டாக இருக்கிற பிளேஸில் வந்து உங்கள் மூச்சு காற்ற நீங்களே வந்து உணர்றது, சரிங்களா? ஸோ இதனால் வந்து அந்த குழந்தை என்ன அப்சர்வ் பண்ணும் அப்படின்னா, தன்னோட பிறக்கிற குழந்தை வந்து கோபமாக பிறக்காது, கோவக்காரராக சில பேர் இருப்பாங்களா அந்த மாதிரி இல்லாமல் சாந்தமாக வந்து பிறக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ வந்து அந்த குழந்தை வந்து கோவம் வரும், கோவம் வர வேண்டிய நேரத்தில் வரணும், சும்மா சும்மா கோவப்படுற அந்த குணம் வந்து வராது, சாந்தமாக இருக்கணும், அமைதியாக வந்து எதையும் கையாளணும் அப்படிங்கிற ஒரு பக்குவம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா, அதுவும் இல்லாமல் இன்னொரு ப்ராசஸ் என்னென்னா, நீங்கள் அந்த உணர்கிற சக்தி இருக்குங்கள, அந்த உணர்கிற சக்தியை வந்து அந்த குழந்தைக்கு வந்து போகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கிற அந்த மூச்சு காற்றும் வந்து குழந்தைக்கு வந்து போகும். நம்ம நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா
மூச்சு கற்று ஒரு செகண்டில் வந்து வேகமாக எழுப்போம், ஒரு செகண்டில் வந்து ஸ்லோவாக எழுப்போம். அது நமக்கே தெரியாத ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ நமக்கு தெரிஞ்சு நம்ம மூச்சு கழுத்தை இழுத்து விடும்போது ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருப்போம். ஸோ அதான் அந்த குழந்தை வந்து நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு சாந்த நிலை வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? ஸோ ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா மெலடி சாங்ஸ், சரிங்களா? உங்களுக்கு வந்துட்டு ப்ரெக்னன்சி டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல, அதாவது நைட் டைம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு நைட் டைம்ஸில் வந்து நைட் டைம்ஸ் கண்டிப்பாக தூங்குங்க, ஒரு 10 o'clock மேலே தூங்கிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேளுங்க, மெலடி சாங்ஸ் வந்து கேளுங்க. உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் கேட்கணும்னு தெரில அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ வந்து போய் பாருங்கள். அதில் வந்து சில 4 யூடியூப் சேனலோட அந்த வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ அது அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது சர்ச் பண்ணோன்னா யூடியூப்லேயே நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ப்ரெக்னன்சி டைம் சாங்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வரும். ஸோ வெறும் மியூசிக் மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதவே கேளுங்கள், போதுமானது, சரிங்களா? ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ரசிக்கிற தன்மை இருக்குங்களா? ஸோ வந்து நம்ம எப்படி மியூசிக்கை ரசிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு ரசிக்கிற தன்மை வந்து அந்த குழந்தைகிட்ட உண்டாகும், சரிங்களா? அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இதிலே வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நோட்டீஸ் பண்ண வேண்டிய மெயின் விஷயம், நீங்கள் வால்யூம் வந்து ஃபுல்லாக வச்சுட்டு கேட்காதீங்க. உங்கள் ஃபோன் வால்யூமில் வந்து 50% வந்து ஃபோனில் கேட்குறீங்க அப்படின்னா 50% ஹார்டபிளாக இல்லாமல் நீங்களே வந்து ஒரு கான்சன்ட்ரேஷனில் அந்த பாட்டு கேட்கணும், சரிங்களா? வேறு ஏதோ வந்து பேக்ரவுண்டில் ஒன்று கேட்க அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸையே ஓவர்டேக் பண்ணி இந்த பாட்டு கேட்குறதுக்கு அளவுக்கு வந்து அந்தளவுக்கு கேட்காதீங்க. சைலண்ட் பிளேஸில் வந்துட்டு இது மெல்லிசையான குரலில் வந்து கேளுங்க, சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா தைராய்டு அளவை கட்டுக்குள் வைத்திருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கரெக்டான சால்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம அதாவது நம்ம சலைவா, அதாவது எச்சில்லையே பார்த்திங்கன்னா சில உப்புகள் இருக்கும், அது நமக்கு தெரியாது, உப்பு இருக்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக வந்து உப்பு இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த உப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம வந்து அப்போ நீங்கள் அந்த தாயாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஒரு 2 உயிராக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மட்டும் போதுமான அளவு உப்பு தேவைப்படாது, குழந்தைக்கு கொஞ்சம் தேவைப்படும், சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ அந்த உப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உப்பை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது அந்த குழந்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும், அதுக்கப்புறம் தான் உங்களோட உடம்புக்கு போய் சேரும், சரிங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு குழந்தைக்கு போயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அப்போ தான் உங்களையும் ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும், ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியராக இருக்கும், சரிங்களா? உப்பு வந்து நல்லா சேர்த்துக்குங்க, கேர்டு கொஞ்சம் அதாவது தயிர் கொஞ்சம் அப்பப்போ வந்து சேர்த்துக்குங்க சாப்பாட்டில், சரிங்களா? ஸோ வந்து உங்கள் பாடி கொஞ்சம் கூலாக வச்சுக்க முடியும். இது இல்லாமல் தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா க்யூர் பண்ணுறதுக்கான நல்ல வழியும் கூட, சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா விட்டமின்ஸு அண்டு ஃபாலிக் ஆசிட்ஸ், இது வந்து ரிச் ஃபுட்டாக இருக்கணும், சரிங்களா? இது அதிகமாக இருக்குது, இந்த ரெண்டு கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது என்னென்ன ஃபுட்ஸ் அப்படிங்கிறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து மறுபடியும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன், அந்த சாங்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா அதுக்கு கீழே கொடுத்துருப்பேன். ஓகே, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் ஃபாலிக் ஆசிட்ஸ், இந்த ரெண்டு வந்து ரிச் ஃபுட். விட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைக்கு சத்து கொடுக்கும், உங்களுக்கும் ஒரு சத்து கொடுக்கும், சரிங்களா? ஃபாலிக் ஆசிட்ஸ் பார்த்திங்கன்னா சில குழந்தைங்க வந்து இந்த ஏதாவது ஒரு குறைகளோட பிறக்குங்கள. ஸோ அந்த குறைகள் இல்லாமல் நிவர்த்தியாக நல்லபடியாக பிறக்கிறதுக்காக இந்த ஃபாலிக் ஆசிட்ஸ் நிறைந்த ஃபுட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்யும், சரிங்களா? ஸோ இது வந்து வல்லாரக்கீரை அந்த மாதிரி நீங்கள் கீரை வகைகள் எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் புஷ்டியாக வந்து குழந்தை கொஞ்சம் புஷ்டியாக வரும், கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி வெயிட்டாக இருக்கிற மாதிரி வரும், சரிங்களா? சில பேர் சொல்லுவாங்க கீரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, சில பேர் எடுத்துக்கணும்பாங்க, சில பேர் எடுத்துக்கூடாதும்பாங்க. ஸோ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ எடுக்கிறத நீங்களே வந்து கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், ப்ரெக்னன்சி டைமில் வந்து இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து எடுக்கிறது வந்து குட் ஆர் பேட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கே அதில் ரிசல்ட்டு தெரிய ஆரம்பிக்கும், சரிங்களா? ஓகே, தென் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் பாடியில் வந்து கொஞ்சம் ஸ்வெட்டு வந்து அதுக்கு அடிக்குறக்கா வர்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா? நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்வெட் வரும், இருந்தாலும் வந்து நேச்சுரல் ஸ்வெட்டு, அதாவது பாடி ஹீட்டாகி ஸ்வெட் வராமல் சூரிய ஒளி பட்டு அந்த ஸ்வெட்டு வரணும், சரிங்களா? ஸோ இது மூலமாக பார்த்திங்கன்னா உங்கள் டிஷ்யூவில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வரும், சரிங்களா? இது என்னடா பியூட்டி சம்மந்தப்பட்டது சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்காதீங்க, இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பாடி வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் உடம்பை நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த குழந்தையும் கற்றுக்க போகுது இதில், சரிங்களா? ஸோ அப்படி அந்த குழந்தையும் வந்து பாதுகாக்க ஆரம்பிக்கும், சுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அது கற்றுக்கும், சரிங்களா?
ஸோ வந்து உங்களுக்கும் அது வந்து நல்லது. ப்ரெக்னென்சி டைமில் நீங்கள் அந்த சூரிய ஒளியை வந்து எடுத்துக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் பாடிக்கும் அது நல்லது சரிங்களா. இப்போ மட்டும் இல்லை, ப்ரெக்னென்சி டைம் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சூரிய ஒளி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம உடம்புல பட்டையாகும் சரிங்களா. ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்க உங்கள் வயிற்றில் வந்துட்டு லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சியாக இருக்க டைமில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உங்களுக்கே வந்து தொடும்போது கொஞ்சம் ஒரு சுகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் தெரியுங்களா. ஸோ வந்து அந்த மாதிரி மசாஜ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைக்கு வந்து உள்ளே இருக்கும்போது வந்து நமக்கு வெளியில் இருக்கும்போது நமக்கு யாராவது வந்து தடவி கொடுத்து நமக்கு வந்து தூங்க வைப்பாங்க, இல்லாட்டி நமக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த குழந்தைக்கு நம்ம வந்து வெறும் வயிற்றில் சுமந்துட்டுருக்கிறது மட்டும் இல்லைங்க, நமக்கு அதுக்கும் வந்து ஒரு சுகம் கொடுக்கணும். ஸோ அதையும் நம்ம பத்திரமா நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கை அசைவு தான் சரிங்களா. ஷார்ட்டாக சொல்லணும்னா அதான், அம்மா இருக்கேன் நீ பத்திரமா இரு அப்படிங்கிற மாதிரி தான் சரிங்களா. நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுறதால உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது. அந்த ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது பின்னி இருக்குது அப்படின்னா கூட அது நீங்கள் லைட்டாக மசாஜ் பண்ணுறதுல அது ரிலீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது பின்னி இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லபடியாக மாறுறதுக்காகவும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப ஹார்டாக மசாஜ் பண்ணாமல் லைட்டாக நீங்கள் ஸ்மூத்தாக தொடுற மாதிரி ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அனைத்து விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எஃபெக்டிவ் ரொம்ப எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விட்டமின்ஸ் அண்ட் ஃபாலிக் ஆசிட்ஸ் ஃபுட்ஸ் இருக்குங்கள்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு இந்த குங்குமப்பூ அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து குழந்தைய வந்து சிவப்பாக பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது உண்மை தான். நீங்கள் வந்து அளவாக எடுத்துக்கோங்க, ரொம்ப வந்து ரொம்ப சிவப்பாக பிறக்கணும் இருக்கிறதுலே என் குழந்த தான் சிவப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறேன், அந்த மாதிரி பண்ண வேணாங்க. லைட்டாக வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ வந்து ரொம்ப எதுவுமே அளவுக்கு மிஞ்சினது வந்து பார்த்திங்கன்னா நஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ வந்துட்டு லைட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபுட்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் அண்ட் ஃபாலிக் ஆசிட்ஸ் இது வந்து ரிச் ஃபுட்டாக வந்து கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததான் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்து அடிக்கடிக்க கேளுங்க சரிங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து கொஞ்சம் அதாவது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணும்போது அது அமைதியாகிறதுக்கு வந்து அந்த சாங்ஸ் தான் சரிங்களா. ஸோ வந்து நமக்கு மட்டும் கேட்காம அந்த குழந்தைக்கும் வந்து அது கேட்காது அதாவது கவனிக்காது, அது என்ன பாட்டுன்னு கவனிக்காது, அதுக்கு வந்து ஒரு மெலடியாக ஒரு ஃபீல் வருது, அந்த ஃபீல் வந்து அந்த குழந்தை புரிஞ்சிக்க முடியும் சரிங்களா. அவ்வளோதாங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே போதுமானது, உங்கள் குழந்தை வந்து நல்லபடியாக ஆரோக்கியமாக பிறக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரியே புத்திசாலித்தனமாகவும் பிறக்கும் சரிங்களா. வளர்க தமிழ், வாழ்க வையகம். கேளுங்க கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எதிரொலி. நான் உங்கள் ஸ்ரீகாந்த்.